ஆறுதல் அளிக்கும் அன்னை. தூரின், இத்தாலி, 1104. ஆறுதல் அளிக்கும் அன்னை என்ற பைஸ்தாந்திய கலை வடிவில் வரையப்பட்டிருந்த அன்னையின் ஓவியம் நற்செய்தியாளர் புனித லூக்காவால் தீட்டப்பட்டது என்றும், பெத்தலகேமின் தலைமை துறவி புனித யூசிபிஎஸ் அவர்களால் தூரி நாயரான புனித மேக்சிமஸுக்கு தரப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. திரு உருவங்களுக்கு எதிர்ப்பு இருந்த கழக காலத்தின் போதும் இந்த ஓவியம் மறைத்து வைக்கப்பட்டது. 1014 இவ்ரிய பகுதியின் மார்க்யூவே நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்தபோது அன்னை மரியாள் காட்சி தந்து புனித ஆண்ட்ரூ ஆலயத்தில் ஆறுதல் அளிக்கும் அன்னை பெயரில் ஒரு சிற்றாலயம் அமைக்குமாறு கேட்டுக்கொண்டார். அன்னையின் வேண்டுகோள் நிறைவேற்றப்பட்டதும் அவர் குணமடைந்து இந்த தொன்மையான ஓவியத்தையும் கண்டுபிடித்தார். பின்னர் உள்நாட்டு போரின் போது புனித ஆண்ட்ரூ ஆலயம் அழிவுக்கு உள்ளானது. ஒரு நூற்றாண்டுக்கு பின் 1104 தூரின் நகரில் ஒரு ஆலயத்தின் சிதைவுகளுக்கு கீழே அன்னை மரியாளின் திரு ஓவியம் ஒன்று இருப்பதாக பிரான்ஸ் நாட்டில் இருந்த பார்வையற்ற ஒரு நபர் கனவு கண்டார். அந்த நபர் இத்தாலி நாட்டிற்கு சென்று ஓவியத்தை கண்டறியும் பணியில் மக்கள் ஈடுபடுமாறு தூண்டினார். 1104 ஜூன் 20 அன்று சிதைந்து போயிருந்த சிற்றாலயத்தின் எஞ்சிய பகுதிகளையும் சிறிதளவும் சேதம் ஏற்படாமல் இருந்த அன்னையின் திரு ஓவியத்தையும் அவர்கள் கண்டறிந்தனர். மரியே வாழ்க. ஆமென்.